இன்னைக்கு அம்மாஸ் கிச்சன்ல வந்து நான் உண்டாக்க போற ரெசிபி வந்து சக்கரை அதிரசம். அது பாகு இல்லாதிக்கு நாம எப்படி அதிரசம் உண்டாக்குறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வெல்லம் அதே மாதிரி பாகு இல்லாதிக்கு வெல்லத்தோட அதிரசம் நான் உண்டாக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து அம்மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த சக்கரை அதிரசத்துக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத நான் காமிச்சு தரேன், வாங்க பார்க்கலாம். இந்த டம்ளருக்கு, அதாவது பாருங்க இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் நான் ரேஷன் பச்சரிசியை எடுத்து நல்லா மூணு வாட்டி வாஷ் பண்ணி விட்டு நான் நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதே டம்ளருக்கு அரை டம்ளர் சக்கரை எடுத்து வச்சுருக்கேன், சுக்குப்பொடி எடுத்து வச்சுருக்கேன், ஏலக்காய் வச்சுருக்கேன். இப்போ இதை தண்ணியை ஃபுல்லாக நம்ம வந்து வடிகட்டி நம்ம எடுத்துட்டு வந்து காமிக்கிறவங்க கிட்ட இப்போ தண்ணியை நல்லா வடிகட்டி கொண்டு வந்திருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து கிளாத்தில் வந்து ஆற வைக்கணும் அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் எதுவுமே பண்ணாதீங்கோ. இதுலேயே வெறும் வெள்ளம் நுண்டி வடிஞ்சா போகும் நமக்கு. இதை இப்போ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நான் இதை நல்ல மாவாயிட்டு திரிச்சுட்டு காமிச்சு தரேன் உங்களுக்கு. இப்போது நான் வந்து ரேஷன் பச்சரிசியில் தான் எடுத்துட்டு இருக்கேன் நான். ஆனால் ஆற்றுல உங்களுக்கு மாவு பச்சரிசி இருந்தாலும் அதுலேயும் உண்டாக்கலாம், நல்லாவே வரும் உங்களுக்கு. நான் இன்றைக்கி ரேஷன் பச்சரிசி தான் எடுத்துட்டு இருக்கேன். இப்போது இதில் தண்ணி சொட்டு சொட்டாக சொட்டுறது நான் இப்படி பண்ணினேன்னா தண்ணி சீக்கிரமாக நமக்கு வடிஞ்சு கிடச்சிடும். இப்போது தண்ணி வடிஞ்சுடுத்து இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரிசியை போட்டுக்கலாம். இப்போது தண்ணி இல்லாதிக்கு எல்லாம் வடித்து இதில் போட்டுன்ட்டேன். இதை நான் மாவாயிட்டு திரித்து கொண்டு வரேன், காமிக்கிறேன் உங்ககிட்ட. இதோ நான் இதில் மிக்சியில் இந்த மாதிரி மாவு அரைச்சுட்டுருக்கேன். இதை நம்ம நல்லா ஜலடையில் போட்டு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஈரத்தன்மை இருக்கணும் இதில். அரிசியை வந்து ரொம்ப நேரம் காய வைக்காதீங்கோ. இது ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து சக்கரை கணக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு தான் நீங்கள் சக்கரை எடுக்கணும். மாவுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணாதீங்கோ சக்கரையை. ஒரு டம்ளர் அரிசினா அரை டம்ளர் சக்கரை, அந்த மெஷர்மெண்ட்டு தான். நல்லா நைஸாக நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மாவு மில்லில் கொடுத்து அரைக்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஈரப்பசையோடையே நீங்கள் அரிசியை கொண்டு போய் கொடுத்தேன்னா உங்களுக்கு அரைச்சி கொடுத்துருவா. அப்புறம் மற்ற விஷயம் ஆற்றுல வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா மாவையும் நல்லா அரைச்சி ஜலித்து நான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க, அவ்வளோ நைஸாக இருக்குது. ஈரப்பசையும் இருக்குது, இந்த ஈரப்பசை இருக்கணும் இதில், சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பொடிச்சு இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கோங்க. ஏலக்காயை ரொம்ப ஜோராக இருக்கும், அந்த தோலோடையே போடுங்க, ஊறிண்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஏலக்காய் சுக்குப்பொடி எடுத்து வச்சிருக்கிற அதாவது ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் சர்க்கரை அந்த கணக்கு தான். அரிசி மாவுக்கு கணக்கு கிடையாது, அரிசிக்கு தான் கணக்கு. எல்லாமே இதில் போட்டுட்டோமா? போட்டுட்டு இதை நல்லா நம்ம இலக்கி கொடுத்துடலாம். நல்லாவே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சக்கரை இலக்கி கொடுங்கோ. ஈவனாக சக்கரை வந்து இதாக இருக்கணும், ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம இதை கலந்துருக்கோம் இல்லையா, இதை கலந்து எடுத்து மூடி வைக்க வேண்டியதான் வேலை. ஃபஸ்ட்டு ப்ராசஸிங் இது தான், இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சுடுங்க. இப்போது நீங்கள் எந்த நேரத்துக்கு இதை நீங்கள் டைம் பார்த்துக்கோங்க. இதுலேருந்து அடுத்த நாளைக்கு இதே டயத்தில் வந்து நீங்கள் பார்த்தேன்னா நமக்கு சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு வந்துடும். தண்ணியெல்லாம் எதுவுமே விடக்கூடாது. சர்க்கரையோடைய அந்த இதுலேயே இது நல்லா கெட்டியாகிடும். நமக்கு தண்ணி விட்டுண்டு அதே நல்லா ஜம்முன்னு இருக்கும். அதையும் நான் நாளைக்கு காமிச்சு தரேன் நான்.
அவ்வளவுதான் இத நம்ம நல்லா இலக்கி விட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வெச்சிரலாம் இன்னொன்னு என்னன்னா கைய மட்டும் போட்றாதீங்க இதல நல்ல ஸ்பூனால தான் இலக்கி கொடுக்கணும் நாம இத நல்ல ஸ்பூனால இலக்கி கொடுத்துட்டு தட்டை போட்டு மூடிடலாம் ஆயிடுத்து நான் இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி வைக்க போறேன் ना ना इतनी वर्दच तरह ईवन पड़िड़ो नीति की वह नम्बर अंमा सक अदरस रेडी पड़ी वोलिया अवदा इप्ली इतना वो नम्बर ना तटल नम्बल इतना எப்படி வந்திருக்கு பத்தியா எல்லா சக்கரை நெத்திக்கு ஈரம் மாவு இல்லையா அதல நம்ம சக்கரியையும் போட்டு கலந்து வச்சிருக்கோம் இப்போ இந்த மாவுல வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு நெய் போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க வேண்டாம்னா விட்டுடுங்க இப்போ இத நம்ம நல்லா அழுத்தி நம்ம இத பிசைஞ்சுக்கலாம் इक ना ना कुछ सुड़ी एचिटे इमुक इत वटिया वो अब वो स्पून अब विटा सुलते वि ना नहीं नम्बर पेसेजी ना पेसेजी एको नीति अंत चुका स्मेल गम गमान ना इधर पता அதாவது பிகினர்ஸ் கூட இது வந்து பண்ணலாம் சில பேருக்கு பாகு வந்து முத்தி போச்சுனா வராது சக்கரை அதிரசம் ஆனா இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லா வரும் இது இதோ இப்போ பாருங்க சுடுவலாம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நீங்க பிசைக்கலாம் அவ்வளவுதான் அந்த மாதிரி இதல தான் நம்ம பிசையணும் ಜಾஸ்தி விடாதீங்க नान रे स्पून चुड़वल देवपटे ना ना अलती पेसेज पता इवल जम्मन मो इो कदत को इम चुरी फर्स्ट पट वाला नाम இப்போ அந்த மாவை நான் இந்த மாதிரி சைஸ்ல போட்டுட்டிருக்கேன் அதாவது ஒரு டம்ளர் அந்த பச்சரிசி எடுத்ததுக்கு எனக்கு 15 அதிரசம் வந்திருக்கு இதே மெத்தட்ல நீங்களும் உண்டாக்குங்க இப்போ அடுத்து என்ன பண்ணனும் அப்படினாக்கா இங்க பக்கத்துல வந்து நான் ஒரு கவர் வச்சிருக்கேன் அந்த கவர்ல கொஞ்சோண்டு நான் நெய்யை மட்டும் போட்டுக்கிறேன் கொஞ்சம் நெய்ய போட்டு நானே இதல தடவிக்கிறேன் தட்டை தான் திருப்பி போட்டுருக்கேன் அப்புறம் இங்க பக்கத்துல வந்து நானே பொரிச்சு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜாலி எடுத்துட்டிருக்கேன் பிரஸ் பண்றதுக்கு இந்த கரண்டியும் எடுத்துட்டிருக்கேன் பிரஸ் பண்ணி வைக்கிறதுக்கு சோ இத எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி உங்க கிட்ட இல்லனா இன்னொரு கண்ணு ஜார்னி இருக்குல்லையா அந்த ஜார்னியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுப்புல வந்து நானே ரீஃபண்ட் ஆயில் விட்டு வச்சிருக்கேன் அது காஞ்சின் இருக்கு இப்போ நான் வந்து எப்படி தட்டணும்ன்றது சொல்றேன் இப்படி எடுத்துட்டு வெச்சுக்கோங்க அதிரசம் தட்டிறதுக்கு தெரியும் எல்லாருக்கும் சொல்லணும்ன்றது இல்ல இருந்தாலும் பிகினர்ஸ்க்காக நான் சொல்றேன் ரொம்ப மெலிசா தட்டாதீங்க ரொம்ப தடியாவும் தட்டாதீங்க மீடியமா தட்டிக்கோங்க இந்த தடி
அவ்வளோதான். இப்போ சுட்ட பின்ன இதை நான் பொரிச்சு எடுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. நான் அடுப்பையும் சின்னது பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்களுக்காக இந்த மாதிரி ஒரு சின்னதாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் போட்டுருக்குங்க. போட்டுட்டா அதே மேலே வரும். அதே பிரியாமல் மேலே வந்திருக்கு. வரும் பாருங்க. இப்போ இப்போ பிரியவே இல்லை. பிரியாதிக்கு நல்லா வந்திருக்கு பாருங்க. புஷ்ஷன்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் பதம். இப்போ நான் இதை இது பண்ணிடுறேன். இப்போ நம்ம தட்டி வச்சிருக்கிற அதிரசத்தை அதில் போட்டுடலாம். மேலே தானாகவே வந்துடுத்து பார்த்தீங்களா. அடுப்பு நான் சின்னதில் தான் வச்சுருக்கேன். ஒரு வாட்டி நம்ம ஸ்டீம் இது பண்ணிட்டோம். நல்லா புஷ்ஷன்னு வருது. வேகட்டும். இப்போ எடுத்து இதில் வச்சு நல்லா இந்த ஆயிலை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. கீழே சொட்டுறது பார்த்தீங்களா எண்ணெய். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து இங்கே வச்சுடலாம். அடுத்தது நான் தட்டி காமிக்கிறேன். இன்னொன்றும் போடுறேன். இப்போ இதே மெத்தடில் நான் எல்லாத்தையும் பண்ணி உங்ககிட்ட காமிக்கிறேன். இது வந்து கரெக்டாக எனக்கு வந்து நான் 24 மணி நேரம் இதை ஊற வச்சுருந்தேன். 24 hours. இப்போது எல்லா அதிரசமும் நான் உண்டாக்கி வச்சுருக்கேன். இது எப்படி வந்திருக்கு பார்க்கலாம். இந்த செம்மையாக உள்ளு வெந்து நல்லா இருக்கு. மேலே கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு உள்ளே நல்லா மெத்து மெத்துன்னு நல்லா வந்திருக்கு. இதில் உங்களுக்கு வெள்ளை எள்ளு வேணும்னா முதல் நாள் அன்னைக்கு நம்ம மாவு கரைச்சி இது பண்ணி வச்சு கலக்கி வச்சோம் இல்லையா, அப்போ நீங்கள் வெள்ளை எள்ளு போட்டு உண்டாக்கிக்கலாம். பாகு முத்தி போயிடுத்து, சக்கரை பாகு சரியாக வரல அப்படின்னு சொல்கிறவளுக்கு இது ஈஸியான முறையில் இன்றைக்கி நான் சக்கரை அதிரசம் உண்டாக்கியிருக்கேன். தீபாவளிக்கு எல்லாரும் உண்டாக்குங்கோ. தீபாவளியை சந்தோஷத்தோடு கொண்டாடணும். ஹாப்பி தீபாவளி. அம்மாஸ் கிச்சனில் சக்கரை அதிரசம் ரெடியாக இருக்கு.